மலேசிய குட்டியோட தாத்தா வீட்டில் இருக்கோம். தென் இது வைகை டேம் போகிற ரோடு. இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸில் வைகை டேம் இருக்குது. சக்கரை பழமரம் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா பெருசாகிடுச்சு, குட்டி குட்டியாக காயெல்லாம் வந்துருச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு, இடையில இடையில தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க. இப்போ தான் 20 to 30 days தான் ஆகுது வச்சு. சப்போட்டா மரம் வந்திருக்கு, இப்போதான் குட்டி குட்டியாக காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பழமரம் வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு மாமரம் வந்துட்டுருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இங்கே இருக்குது வீட்டுக்கு முன்னாடி, அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். சைடில் ஃபுல்லாக அகத்தி மரம் வச்சுருக்காங்க, ஆட்டுக்குட்டி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக வச்சுருக்குறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த வராக நதி. இப்போ எல்லா பக்கமும் ரொம்ப மழை வந்தனால கும்பகர ஃபால்ஸ்லேருந்தும் சோத்துப்பாறை டேம்லேருந்தும் தண்ணி எடுத்துக்கிட்டுருக்காங்க. அதனால் போயிட்டுருக்கு தண்ணி. எல்லா பக்கமும் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். மழை வந்தனால ரொம்ப நல்லா இருக்குது. ஆற்ற பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். வீடு தெரியுதா? ப்ளூ கலரில் லைட்டாக, அதுதான் வீடு. வீட்டில் முயல் குட்டி வளர்த்துட்ருக்கோம், அதான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் பிறந்து 2 weeks ஆகிருக்கு, அதுக்குள்ளே நல்லா பெருசாயிருச்சு. பயங்கர சேட்டை, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால விளையாண்டுருந்தோம். தீஷாக்கு ரொம்ப இஷ்டம் முயல்னா, அவள் விடவே இல்லை. இதை தூக்கிட்டு வந்து அதை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தி வச்சிட்டா. இது தீட்சாவோட தம்பி, அவள் கூட சேர்ந்து இவனும் சரியான சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு மரத்தை பிடிச்சி ஆட்டி கொய்யாக்கா பறிக்க போகிறாங்க. நாங்கள் இப்போ வைகை டேம் பார்க்க போயிட்டுருக்கோம். டேமோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, உள்ள ரொம்ப சூப்பரா இருக்கும், போய் பார்க்கலாம் வாங்க. எப்போ இங்கே வந்தாலும் அப்பா கையை பிடிச்சிட்டு இப்படி நடக்கணும், அதில் இவளுக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணா. ரொம்ப டைம் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.